தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க மக்கா. எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ பதிவு என்னன்னா, நம்ம கடலுக்கு போயிட்டு வீட்டுக்கு கறிக்கு மீன் கொண்டு வருவோம். நம்ம கொண்டு வந்த மீன்களை நம்ம சமைச்சு சாப்பிட்டது போக, இந்த வாரம் நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற மீன்கள் எவ்வளவு மீன்கள் இருக்குன்னு பாருங்க. சரி, இந்த மீனை நம்ம என்ன செய்ய போறோம்? மீனை உப்பு வச்சு கருவாடுதான் பண்ண போறோம் வீட்டுக்கு. முன்னாடி நம்ம சேனல்ல வந்து நம்ம கருவாடு செய்யறத வந்து ஒரு வீடியோ பதிவா போட்டிருந்தேன். அதுல ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, நீங்க வீட்டுல எப்படி கருவாடு வந்து பதப்படுத்துறீங்க, அதை ஒரு வீடியோ பதிவா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுக்கிட்டாங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ பதிவு தான். வாங்க, நம்ம மீனை கருவாடா மாத்தலாம். போலாம் மச்சினி. சொந்தங்களே, வந்து நம்ம கருவாடு வந்து ரெடி பண்ண போறோம். கருவாடு ரெடி பண்றதுக்கு வந்து மீனுடைய செதில்களை வந்து சுரண்டி எடுக்கணும். ஆனா மீனுடைய செதில்களை வந்து இப்ப நம்ம சுரண்ட முடியாது. அது தண்ணியில கொஞ்ச நேரம் ஊறப்பட்டு சுரண்டா நம்மளுக்கு சுரண்டதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். இப்ப மீனை வந்து கொஞ்சம் தண்ணியில ஊறப்பட்டுக்கலாம். கருவாடு பண்றது வந்து பெரிய வேலையெல்லாம் கிடையாதுங்க. கருவாடு பண்றதுக்கு வந்து நுணுக்கங்கள் இருந்தா போதும், நம்ம கருவாடு வந்து ஈஸியாவே ரெடி பண்ணிடலாம். இப்ப நம்ம வீட்டு தேவைக்கு வந்து கருவாடு ரெடி பண்ண போறோம். நம்ம வீட்டு தேவைக்கு கருவாடு ரெடி பண்ணாலும் அந்த கருவாடுல உப்பு இருக்க கூடாது. நம்ம சமைக்கும் போதுதான் தேவைக்கான உப்பு சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சாயங்காலம் மீனை சுரண்டி நீங்க உப்பு வச்சுட்டு காலையில அலசி போட்டீங்கன்னா வந்து நீங்க நினைச்ச மாதிரி வந்து கருவாடு கிடைச்சிரும். இல்ல நம்ம கருவாடு பண்ண போறோம் அதுல நிதானமான உப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மதியத்துக்கு மேல வந்து அந்த மீனை சுரண்டி உப்பு வச்சு காலையில அலசி போட்டீங்கன்னா வந்து நீங்க நினைக்கிற கருவாடு உங்களுக்கு கிடைச்சிரும். இல்ல நம்ம கடையில வாங்குற மாதிரி கருவாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க காலையிலேயே அந்த மீன்களை சுரண்டி நீங்க உப்பு வச்சு காலையில அலசி போட்டீங்கன்னா நீங்க கடையில வாங்குற மாதிரியே கருவாடு இருக்குங்க. இப்ப நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம்னா வந்து நிதானமான உப்பு இருக்கிற மாதிரி தான் கருவாடு நம்ம ரெடி பண்ண போறோம். சொந்தங்களை, நம்ம வீட்டுக்கு வந்து தயார் பண்றதுனால இந்த நகர மீன்களை வந்து வெறும் செதில்களை சுரண்டி நம்ம உப்பு போட்டுடலாம். இப்படி பெரிய சைஸா இருக்கக்கூடிய இந்த விலை மீன்களை நம்ம என்ன செய்யணும்னா, ரெண்டா கிழிச்சு காய போட்டோம்னா நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சொந்தங்களே, நம்மகிட்ட இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாத்தையுமே கருவாடுக்கு தேவையான அளவுக்கு வந்து வெட்டி சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. ஏன்னா உங்கள்ட்ட சுத்தமாக காட்டணும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் ஏற்கனவே வந்து நான் கழுவி எடுத்துட்டேன். நீங்கள் வந்து கருவாடு வீட்டில் ரெடி பண்ணும்போது கழுவும் போது வந்து மீனில் இருக்கக்கூடிய நெட்டிகளை எல்லாம் நல்லா விரித்து கழுவிக்கிறேங்க. நான் நல்லா கழுவிட்டேன். ஆனால் இப்போவும் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நம்ம தண்ணி ஊற்றி கழுவிட்டு தான் நம்ம வந்து உப்பு போட போகிறோம். கொஞ்சம் பெரிய கருவாடுகளாக இருக்கிறத வந்து விரி கருவாடு போட்டாச்சு. சின்ன கருவாடுகளை எல்லாம் செதில்கள் மட்டும் சுரண்டி குடல்களை சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து கருவாடை கழுவி உப்பு வைக்க போகிறேன். எப்படின்னு பாருங்கள், கருவாடுக்கு வந்து உப்பு சேர்க்கறது வந்து நம்ம கல் உப்பு தான் சேர்க்கணும், பொடி உப்பு வந்து சேர்க்கக்கூடாது. பொடி உப்பு சேர்த்தோம்னா வந்து சீக்கிரம் கரையிற தன்மை, உப்பு அதிகமாகிரும் மீனுக்கு. கல் உப்பு சேர்த்தோம்னா வந்து நின்று கரையும், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து கருவாடுக்கு வந்து உப்பு கிடைக்கும். நம்ம இப்போ கழுவி உப்பு போடுவோம். போன வீடியோலே ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, பிளாஸ்டிக் டப்பா வந்து கருவாடுக்கு வந்து யூஸ் பண்ணுங்கன்னு. நம்மள்ட்ட கிடையாது, அதனால தான் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பாத்திரத்தில் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். கண்டிப்பாக போக போக எல்லாமே இனி வந்து நம்ம வாங்கிடுவோம்.
கருவாடு வந்து பண்றது வந்து நான் சொல்ற அனுபவங்களையும் வச்சு நீங்கள் ஒரு நேரம் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கான ஒரு பக்குவம் கிடைக்கும். சொந்தங்களே, நம்மகிட்ட இருந்த ஒரு பாக்கெட் உப்புமே வந்து தீர்ந்துருச்சு. இப்போ மறு பாக்கெட் உப்பு வாங்கி மேலே வந்து தூவிட போகிறேன். சொந்தங்களே, நம்ம கருவாடுக்கு வந்து அதிகமாக உப்பு சேர்க்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இவ்வளோதான் உப்பு போடணும், அவ்வளோதான் உப்பு போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கவே செய்யாதீங்க. ஏன்னா நம்ம வீட்டுக்கு தயார் பண்ணும்போது வந்து சாயந்தரம் நீங்கள் வந்து மீனை சுரண்டி உப்பு போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும், இந்த இன்னைக்கு இரவு முழுவதும் மட்டும்தான் இந்த மீன் வந்து உப்புக்குள்ளே இருக்க போகுது. காலையிலேருந்து காயப்படுவோம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நிதானமான கருவாடாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும். இதே வந்து வியாபாரத்துக்கு வந்து கருவாடு ரெடி பண்ணுறவங்க தான் காலையில் வந்து உப்பு வைப்பாங்க, மறுநாள் காலையில் வந்து காயப்படுவாங்க. அதில் கொஞ்சம் உப்புத்தன்மைகள் அதிகமாக இருக்கும். கருவாடை பொறுத்தவரையே உப்பு சேர்க்கறது ரொம்ப நல்லது. குறைவாக மட்டும் சேர்த்துறாதீங்க. குறைவாக சேர்த்தா புழு வைக்கக்கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண கருவாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போகலாம். நேற்று சாயங்காலம் நம்ம மீனுக்கு உப்பு போட்டு வச்சோம். இன்னைக்கு காலையில் 8 மணி ஆயிடுச்சு. நம்ம மீனை திறந்து பார்ப்போம். நல்லா வந்துருச்சு. நம்மளுக்கு உப்பு போட்டு வச்சது உப்பு போட்டு வச்சதுலயே மீனை வந்து அதுலயே தண்ணியை ஊத்தியாச்சு. இப்போ இந்த தண்ணியில கழுவி இந்த தண்ணியில நம்ம போட போறோம். மீனை உப்பு போட்ட சட்டியில இருந்து கழுவி நல்ல தண்ணிக்கு மாத்தி இருக்கோம். அப்ப இதுல இருந்து கழுவி நம்ம காயப்படுறது தனியா எடுத்துக்கிறோம். சொந்தங்களே, நம்ம வந்து ஏற்கனவே வந்து கருவாடு காயப்போட்டோம். அந்த கருவாடை எப்படி காயப்போட்டோம்னா வந்து கீழே விரித்து காயப்போட்டோம். கீழே விரித்து காயப்போட்டாலும் அதில் 1-2-3 மாலைகள் போட்டு காயப்போட்டோம். ஆனால் காயப்போட்டாலும் வந்து காக்கா தொல்லையும் பூனை தொல்லையும் தாங்க முடியலை. அதனால தான் ஒரு வித்தியாசமாக கொடியை கட்டி காயப்போடுவோமே அப்படின்னு சொல்லி தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம காயப்போட போகிறோம். சொந்தங்களே, நம்ம வந்து போன வாட்டி எப்படி கருவாடு காயப்போட்டோம், இப்போ எப்படி கருவாடு காயப்போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத மறக்காமல் வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு மேலே வந்து நம்ம மாலும் போட்டுருவோம். நம்ம பூனைகிட்ட இருந்து கருவாடை பாதுகாத்தாச்சு. இனி காக்காட்ட இருந்தால் நம்ம பாதுகாக்கணும். அதுக்கு தகுந்தவாறு வந்து நம்ம ரெடி பண்ணிடுவோம். நம்ம அப்போ கருவாடு காயப்போட்டதுக்கும் இப்போ கருவாடு காயப்போட்டதுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறத கமெண்டில் சொல்லிடுங்க.
இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தவள்களா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவள்களா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்க எல்லாருக்குமே மன திருப்தியை கொடுத்துருக்கும் நம்பிக்கையோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ராமேஸ்வர மீனவன், நன்றி. தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க மக்கா.